மின்கட்டு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. இலங்கை அதிகாரிகளின் செயற்பாடு. கடும் கவலையில் இந்தியா. தேயிலை ஏற்றுமதி செய்து ஈரானின் கடனை அடைக்கும் இலங்கை. எரிபொருளுக்கான விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு. மைத்ரி கோட்டா படுகொலை. சதி முயற்சி குறித்து ஏன் விசாரணை இல்லை? பெசில் இன்மையால் தீர்மானம் எடுக்கப்படுவதில் சிக்கல். மூன்று நிலைகளில் ஆராய்கின்றது அரசாங்கம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, இருவர் பலி. இலங்கையில் ஏற்பட்டுள்ள அவல நிலை. குடும்பமே திருட்டில் ஈடுபட்ட பரிதாபம். கொட்டி தீர்க்கும் மழை. மலேசியாவில் 14 பேர் உயிரிழப்பு. நுரைச்சோலை அனல்மின் நிலையத்தின் உற்பத்தி திறன் முழுமையடையாத காரணத்தினால் சில பிரதேசங்களில் மின்வெட்டுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி சில பகுதிகளில் அரை மணி நேரம் அல்லது 45 நிமிடங்களுக்கு மின் விநியோகம் தடைப்படும் என்றார். இந்த விடயம் தொடர்பில் பேசிய அவர், கடந்த 3 திகதி ஏற்பட்ட பழுதினால் மின் உற்பத்தி திறன் தொடர்பாக கடந்த சில நாட்களாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டன. 2 மின் இணைப்புடன் மின் இணைப்பு தடை நீக்கப்பட்டது. எனினும் லக் விஜய நிலக்கரி மின் நிலையத்தின் 3 ஜெனரேட்டரின் திறனை ஓரளவு குறைக்க வேண்டியுள்ளது. ஏனெனில் இது தொழில்நுட்ப பிழையை சரி செய்கின்றது. அந்த சூழ்நிலையில் சில பகுதிகளில், குறிப்பாக இரவு நேரங்களில், அதிக தேவையுள்ள காலங்களில் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மின்வெட்டு கட்டுப்படுத்தப்படும். இருப்பினும் இது தற்காலிகமான நிலைதான். பழுது பார்ப்பு முடிந்தவுடன் ஜெனரேட்டர் மீண்டும் கணனியுடன் இணைக்கப்படும். இந்த மின்சார அமைப்பின் தேவைகளை பொறுத்து அரை மணி நேரம் மற்றும் 45 நிமிடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த 68 மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அவர்களின் முன்கூட்டிய விடுதலை பற்றிய பிரச்சினை தொடர்பில் கொழும்பில் உள்ள இந்திய உயர்சாணிகரகம் ஊடாக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் அரியந்தம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். டிசம்பர் 18 முதல் 20 திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கை அதிகாரிகளால் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். அத்துடன் 10 படகுகளும் காவலில் வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறியுள்ளார். இதேபோல ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை சந்தித்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்றனர். அத்துடன் சட்டப்பூர்வ பிரதிநிதித்துவத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர் ஒருவரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டமை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரியந்தம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் விடயம் தொடர்பில் தமிழக முதல்வருக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அரியந்தம் பாக்ஷி தெரிவித்துள்ளார். தேயிலையை ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஈரானிடம் பெற்றுக்கொண்ட கடனை இலங்கை அடைக்க உள்ளது. இது தொடர்பிலான புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக ஈரானுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை செலுத்துவதற்காக இலங்கை ஈரானுக்கு தேயிலை ஏற்றுமதி செய்துள்ளது. இலங்கை அரசாங்கம் ஈரானுக்கு 250,925,169 டாலர்கள் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய வள கூட்டுத்தாபனம் ஈரானிய தேசிய எரிபொருள் நிறுவனத்திற்கு இவ்வாறு கடன் செலுத்த வேண்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் கடனுக்காக தேயிலையை ஏற்றுமதி செய்வது குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கை வெளிவிவகார அமைச்சில் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாத் ஹப்ராலின் கோரிக்கைக்கு அமைய நேற்று முன்தினம் அதிகரிக்கப்பட்டு எரிபொருள் விலையை விடவும் எரிபொருளுக்கான விலை மேலும் அதிகரித்திருக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. மத்திய வங்கி ஆளுநர் நிதியமைச்சருக்கு அனுப்பிய கடிதத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநரின் கடிதத்தின் பிரகாரம் 1 பெட்ரோலின் விலையை 35 ரூபாவாலும், 1 டீசலின் விலையை 24 ரூபாவாலும், 1 மண்ணெண்ணெயின் விலையை 11 ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. எனினும் 1 பெட்ரோலின் விலையை 20 ரூபாவாலும், 1 டீசலின் விலையை 10 ரூபாவாலும், 1 மண்ணெண்ணெயின் விலையை 10 ரூபாவாலும் நேற்றிரவு அதிகரிக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து அந்நிய செலாவணியை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் தனது பரிந்துரையில் கூறியிருந்தார். இதற்கமைய 1 பெட்ரோலின் விலையை 15 ரூபாவாலும், 1 டீசலின் விலையை 14 ரூபாவாலும், 1 மண்ணெண்ணெயின் விலையை 1 ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோரை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை என தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பாடல் நிலையம் கேள்வி எழுப்பியது.
நடத்தியுள்ளது. இந்த நிலையத்தின் பணிப்பாளர் அருட்தந்தை ஸ்ரீலங்கா மினி ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். இந்த படுகொலை சதி முயற்சி குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே பயங்கரவாத விசாரணை பிரிவின் அப்போதைய பணிப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக டி சில்வா கைது செய்யப்பட்டிருந்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சஹ்ரான் காசிம் குறித்து விசாரணைகளை இந்த அதிகாரி மேற்கொண்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சஹ்ரான் கைது செய்யப்படவிருந்த நிலையில் நாமல் குமாரி என்பவரின் குற்றச்சாட்டின் பெயரில் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக டி சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அப்போதைய ஜனாதிபதியான ஸ்ரீசேனவும் தற்போதைய ஜனாதிபதியாக கோட்டாபயவும் இந்த கொலை சதி முயற்சிக்கு குறித்த விசாரணைகளை முன்னெடுக்காமை ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதா இல்லையா என்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரான டலஸ் அழகபெருமு தெரிவித்துள்ளார். வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவது தொடர்பில் அரசாங்கம் கலந்துரையாடி வருவதாக தெரிவித்த அவர், கடந்த சில அமைச்சரவை கூட்டங்களின் போது பல அமைச்சர்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி தொடர்பாக தமது கருத்துக்களை வெளிப்படுத்தியதாகவும் கூறினார். நிதியமைச்சர் நாட்டில் இல்லாத போது இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்க முடியாது எனவும், இந்த செயல்முறைக்கு மூன்று நிலைகள் இருப்பதாகவும், சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான தீர்மானத்திற்கு அவர்கள் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியை பெறுவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாட வேண்டும். இறுதி அனுமதியை வழங்குவதற்கு முன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளையும் பரிசீலிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தார். தெற்கு அதிவேகு நெடுஞ்சாலையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். பரட்டுவ மற்றும் கபடுவ ஆகிய இரண்டு இடங்களுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இதுகுறித்து சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவிக்கையில், கொட்டாவையில் இருந்து மத்தளை நோக்கி பயணித்த பவுசர் டிரக் அதிவேகு நெடுஞ்சாலையில் கவனக்குறைவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் மோதியுள்ளது. இதில் பாரவூர்தியில் பயணித்த 72 வயதுடைய முதியவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை பவுசர் டிரக் வண்டியின் சாரதியான 61 வயதுடையவர் மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். அவர் கோனாவல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. டிரக் சாரதியின் உதவியாளர் படுகாயமடைந்து தற்போது மாத்தறை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வெளிமடை திக்காப்பட்டிய மற்றும் ககட்டுப்பட்டிய விவசாய காணிகளில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் திருட சென்றுள்ளனர். சந்தையில் காணப்படும் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த 7 பேரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குடும்பத்தினர் கும்பலாக இணைந்து இரவு நேரங்களில் விவசாய நிலங்களுக்குள் நுழைந்து மரக்கறிகளை திருடி சென்றுள்ளனர். சந்தேக நபர்களுக்குள் தாய், தந்தை மற்றும் மகன் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாகற்காய், கத்தரிக்காய், தக்காளி மற்றும் பூசணி உட்பட பல மரக்கறிகளை அவர்கள் திருடி சென்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மலேசியாவில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிக தங்குமிடங்களில் குவிந்துள்ளதுடன் 14 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகின்றது. இடைவிடாது கொட்டும் பேய் மழையால் 8 மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தலைநகர் கோலாலம்பூர் அமைந்துள்ள மற்றும் மக்கள் அடர்த்தி அதிகமுள்ள சிலாங்கூர் மாகாணம் மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. அங்கு காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. சாலைகளில் மார்பளவிற்கு மழை நீர் தேங்கி நிற்கின்றது. 8 மாகாணங்களிலும் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனால் சுமார் 51,000 பேர் வீடுகளை இழந்து நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வெள்ளம் வடியாத நிலையில் தொடர்ந்தும் மழை பெய்வதால் நிலைமை மேலும் மோசமாகி வருகின்றது. இதனிடையே கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் சிலாலங்கூர் மாகாணத்தில் மட்டும் 8 பேர் பலியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு மழை வெள்ளத்தில் சிக்கி பலர் மாயமாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகின்றது. இதற்கிடையில் மழை வெள்ள பாதிப்பு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிகமாக தங்கும் இடங்களில் குவிந்துள்ளதால் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.